ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு சில வித்தியாசமான கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்ஸ்லாம் ரொம்பவே யூனிக்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்படி ஒரு கேஜெட் இருந்தால் நம்ம லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஜெட் நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். பேங்கிள் டிஜிட்டல் ஜுவல்லரி. கேர்ள்ஸ் பேங்கிள்ஸ்லாம் வேர் பண்ணுவாங்க, ஆனால் அது எல்லாமே பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான பேங்கிள். இதில் கூலான அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. இது நீங்கள் கையில் வேர் பண்ணக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இதிலே பார்த்துக்கலாம். அண்ட் உங்கள் மொபைலுக்கு கால்ஸ்லாம் வந்துச்சுன்னா இது வழியாகவே அட்டன் பண்ணி பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ்லாம் வந்துச்சுன்னா மொபைலில் ஒரு தடவை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே பேங்கில் ரொட்டேட் பண்ணி இங்கேயே பார்த்துக்கலாம். இது எல்லாத்தோட இந்த பேங்கில் கொடுத்துருக்க டிசைன்ஸ் அண்ட் அனிமேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. இது நீங்கள் வேறு பண்ணிட்டு வெளில போனீங்கன்னா எல்லாரோட கவனமும் உங்கள் மேலே தான் இருக்கும். டேப்லாக். இது ஒரு சின்ன லாக், பட் இந்த லாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவியெல்லாம் தேவைப்படாது, ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும் போதும். இந்த லாக் ரொம்பவே டியூரபிள், ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் உங்களால் அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் வழியாகவே இந்த லாக்கை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஆஃபீஸில் இருந்தபடியே உங்கள் மொபைல் வழியாக அந்த லாக்கை ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான டைமிங்கும் செட் பண்ணிக்கலாம். டைம் ஆனதுக்கப்புறம் இந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். இந்த லாக்குக்கு உங்களால் 100 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நார்மலான கீ வச்ச லாக்கே யூஸ் பண்ணி போர் அடிச்சு போச்சுன்னா இந்த லாக் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கேமலிபோர்டு. நம்மளாம் நிறைய இன்டோர் கேம்ஸ் விளையாடிருப்போம், மோஸ்ட்லி போர்ட் கேம்ஸ்லாம் சின்ன வயசில் அதிகமாக விளையாடிருப்போம். பட் அதெல்லாம் விளையாடும் போது ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்கும், அது என்ன ஆகுதுன்னா ஒரு கேமுக்குமே தனித்தனியான போர்டு தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்னேக் அண்ட் லேடர் தான், அதுக்கு தனி ஒரு போர்டும், செஸ் லூடோலாம் விளையாடுறதுக்கு தனியாக ஒரு போர்டு இருக்கும். ஆனால் இந்த கேஜெட்டில் எல்லா கேம்ஸுமே ஒரே போர்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குதோ அந்த கேமை செலக்ட் பண்ணி விளையாண்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி விளையாடாத கேம்ஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கலாம், இல்லைனா அந்த போர்டு வேறு யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூட ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி விளையாண்டுக்கலாம். இந்த போர்டு ரொம்பவே லைட் வெயிட், அதனால் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சு விளையாண்டுக்கலாம். இதோட லெவல் ஆஃப் பிரைட்னஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் டே டைமில் விளையாண்டாலும் உங்களுக்கு கேம்ஸ் நல்லாவே தெரியும். ஓமிசோனிக். நீங்கள் ஏதாச்சும் வாஷ் பண்ணால் எப்படி வாஷ் பண்ணுவீங்க? ஒன்று, கையில் தேய்ச்சி வாஷ் பண்ணுவீங்க, இல்லைனா ப்ரெஷ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த கேஜெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் கையை யூஸ் பண்ணாமல் ஈஸியாக வாஷ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சோப் மாதிரி இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாஷ் பண்ண போகிறத எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே போட்டுருணும், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோட தண்ணியை ஊற்றி இந்த கேஜெட்டை உள்ளே போட்டு விட்டிங்கன்னா போதும், இது அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிடும். இதில் நீங்கள் துணி, வெஜிடபிள்ஸ்னு எதை வேணாலும் போட்டு க்ளீன் பண்ணலாம். எப்படி க்ளீன் பண்ணும், எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணுங்கிற எல்லாத்தையுமே மொபைல் ஆப்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கேஜெட் உங்களோட டைமையும் எஃபோர்ட்டையும் ரொம்பவே மிச்சம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட் சின்னதாக இருக்கனால கேரி பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அண்ட் நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் வாஷ் பண்ணால் ரொம்பவே தண்ணி தேவைப்படும், ஆனால் இந்த கேஜெட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தண்ணியும் சேவ் பண்ணலாம். லூப்பி லூப்பர். ஃபிஜெட் ஸ்பின்னர் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒன்று. நார்மலான ஃபிஜெட் ஸ்பின்னர்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், ஸோ இது ஒரு அட்வான்ஸான ஸ்பின்னர். இதோட லுக்கே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி ரிங் அண்ட் உள்ள ஒரு பால் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஜாலியாக விளாட்லாம். இது பார்க்குறதுக்கு என்னமோ சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அந்த அளவுக்கு அடிக்டிவாக இருக்கும். நீங்கள் சுத்த சுத்த பால் லூப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபன்னாக இருக்கும். மேமிங். நம்மலாம் குளிர்காலத்தில் கதகதப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே திக்கான ஷூஸ்லாம் வேர் பண்ணுவோம், ஆனால் அப்படி என்ன தான் வேர் பண்ணாலும் நம்ம ஃபீட் ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுற விதமாக இந்த கேஜெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேட், இதை எடுத்து நீங்கள் கால் கடியில் வச்சிட்டிங்கன்னா போதும், இது உங்களுக்காக ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி,
டெம்பரேச்சர்லாம் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கேட்ஜெட்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வழியாக நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் அதிகமாக குளிராக இருக்க சைடில் இருக்கீங்கன்னா இந்த கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெக்ஸகனல் ரூலர் 2.0. ரூலர்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே ஸ்கேல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதுவும் ஒரு ஸ்கேல் தான், ஆனால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ஹெக்ஸகனல் ஸ்கேல். இதை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட வித்தியாச வித்தியாசமான ஷேப்ஸாக வரையலாம். இது நீங்கள் பை பண்ணிங்கன்னா மொத்தமாக 6 ஸ்கேல் கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் நிறையா பேட்டர்ன்ஸ் வரையலாம். இதை வச்சு நீங்கள் வரைகிறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். முக்கியமாக கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டர்பைன், நம்ம சைக்கிளிங் ஜாக்கிங்லாம் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணும்போது ஒழுங்காக ப்ரீத் பண்ணுங்கிறது ரொம்பவே அவசியம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது ஒழுங்காக ப்ரீத் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம நோஸ் பாதி க்ளோஸாக இருக்கும், அதனால் நமக்கு ஒழுங்காக ஆக்சிஜனும் கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன கேஜெட். இதை எடுத்து நீங்கள் உங்கள் நோஸில் வேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களால் ஃபுல்லாக ப்ரீத் பண்ண முடியும். இது யாரோட நோஸில் வேணாலும் ஈஸியாக ஃபிட் ஆகிக்கும். அண்ட் வேர் பண்ணக்கப்புறம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாகவும் ப்ரீத் பண்ண முடியும். ஹோம் ஸ்மார்ட் டிவைஸ், நீங்கள் உங்கள் ரூமில் முக்கியமாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி யாராச்சும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணலாம். இது சின்னதாக பார்க்குறதுக்கு ஒரு டேப் மாதிரி இருக்குது. இதை எடுத்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு வெளில சவுத்தில் மாட்டி விட்டுருணும். இது உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்டடாகவே இருக்கும், அதனால் நீங்கள் எப்பப்போ என்னென்ன பண்ணுறீங்கிற எல்லாமே இதுக்கு தெரியும். நீங்கள் ஏதாச்சும் முக்கியமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸியாக இருக்கீங்கிற ஒரு மெசேஜை வெளியிலேருந்து டிஸ்பிளே பண்ணும். அதனால் ரூமுக்கு வெளியில் இந்த டிவைஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுவாங்க. நீங்கள் மீட்டிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை மூவிஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி மெசேஜை இதை வெளியில் ஷோ பண்ணும். நீங்கள் ஒர்க் பண்ணாத மற்ற டைம்லலாம் இதில் ஃபோட்டோ ஷோ ஆகிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் வீட்லேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னா அண்டு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணு நினச்சிங்கன்னா இந்த கேஜெட் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். டைம்ச்சி, டைமுங்கிறது நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ஒர்க்ஸ் பண்ணுறதுனால நமக்கு தெரியாமலே நிறையா டைம் வேஸ்ட் ஆகிரும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும், இது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடும். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் அது எல்லாத்தையுமே அன்பிளாக் பண்ணும். இதில் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு டைம் செட் பண்ணிக்கலாம். அண்டு ஃபைனலாக நீங்கள் எங்கெங்கே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கிறத ஒரு கிராஃபாக போட்டு உங்ககிட்ட கொடுத்துரும். ஸோ அது வழியாக நீங்கள் உங்கள் டைமை ஆர்கனைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் டைமை அதிகமாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இல்லை உங்களால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியலனா இந்த கேஜெட் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ரோட்டோபிளேட், நம்ம நம்மளே அறியாமே கையில் பென்சில் பேனான்னு ஏதாச்சும் வச்சு சுற்றிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது கவனம் வேற எங்கேயாச்சும் இருந்தாலும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜாலியாக சுற்றுறதுக்காக தான் இந்த ஒரு கேஜெட். இது ரொம்பவே சின்னதாக இருக்குது. பெண்டூலியம் எப்படி சுற்றுமோ அதே மாதிரி தான் இதுவும் சுற்றும். இதை நீங்கள் சுற்றும் போது இது பாட்டுக்கு வித்தியாசமாக அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகும். அது பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்கும். இதை நீங்கள் சுற்றுறதுனால உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது சின்னதாக இருக்கனால ஜஸ்ட் உங்கள் பேக்கெட்லேயே கேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கான டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு ஒரு சில புதிய கேஜெட்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.